கடந்த வருடம் அக்டோபர் 9ஆம் தேதி நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் மீது தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் 124வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் போன்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டின் மீது 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது அவரை திடீரென்று கைது செய்து விமான நிலையத்தில் கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலே அடைத்து வைத்தார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு சிறிது நேரம் கழித்து விமானத்தில் நான் சென்னைக்கு வந்தான். அங்குள்ள செய்தியாளர்கள் நக்கீரன் கோபாலை எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை, விமான நிலையத்திலிருந்து கைது செய்து கொண்டு போறார்கள் என்றவுடன் நான் மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் பதட்டமும் அடைந்து விசாரித்ததில் அவரை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் நேரடியாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்தேன். காவல் நிலையத்திற்குள் நான் டி கே பாசு வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கைது செய்யப்பட்டவர்களை வழக்கறிஞர் சந்திக்கலாம் என்ற முறையில் நான் வழக்கறிஞர் அட்டை அடையாள அட்டையை காட்டி நான் அங்கே செல்ல முயன்ற போது அவர்கள் மிக தந்திரமாக அவரிடம் கேட்டு வந்து சொல்கிறோம் என்றார்கள். அவர் அண்ணன் வந்தால் நான் வரட்டும் என்று சொன்ன தகவலை எனக்கு சொல்லாமல் ஏமாற்றுகிற விதத்தில் நாம் வேறு பாதையில் போய்விடலாம் என்று அந்த வளாகத்திலிருந்து வெளியே சாலைக்கு அழைத்து கொண்டு வந்தார் ஒரு டிஎஸ்பி. நான் உடனடியாக புரிந்து கொண்டேன், நம்மை இந்த காவல் நிலைய வளாகத்தில் ஸ்டேஷனுடைய இந்த பகுதியிலிருந்து அகற்றுவதற்காக நான் திரும்ப போய் அங்கேயே நான் இருந்தேன். நான் உட்கார்ந்துட்டேன் கீழே, போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லை, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை, ஆனால் என்னை கைது செய்து கொண்டு போய் வைத்தார்கள். இப்பொழுது என் மீது வழக்கு இந்திய தண்டனை சட்டம் 143 பிரிவு, பிரிவு 290, பிரிவு 353, சிட்டி போலீஸ் ஆக்ட் 41வது பிரிவு, அதோடு 7A நான் அவைலபிள், இந்த பிரிவுகள் மீது வழக்கு போட்டதோடு மட்டுமல்ல சார்ஜ்ஷீட்டும் போட்டு விட்டார்கள். ரொம்ப வேகமாக நடைபெறுகிறது. நான் இதை பற்றி கவலைப்படவில்லை. நக்கீரன் கோபால் மீது இந்த 124 போடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதியே காவல்துறையின் கன்னத்தில் அறிந்தால் போல் சொல்லி அவரை விடுவித்து விட்டார். நான் ஒரு பத்திரிகையாளர், நான் சங்கொலி பத்திரிகையின் ஆசிரியர். அது மட்டுமல்ல, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே ஜனநாயக போராட்டத்தில் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தவன். மிசாவில் புடா சட்டத்தை அறிமுகப்படுத்த நினைத்த போது நடைபெற்ற கூட்டத்தில் வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அண்ணன் முரசொலிமார் நானும் கலந்து கொண்ட என்டிஏ கூட்டத்தில் இந்த புடா சட்டத்தை கொண்டு வரவே கூடாது, இது எதிர்கட்சிகளை பழிவாங்கத்தான் பயன்படும் என்று நீங்கள் எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும் போது சொன்னீர்கள். அதே போல விசா சட்டம் கொண்டு வரப்பட்ட போது சொன்னீர்கள், விசா அதே போல பயன்படுத்தப்பட்டது என்று மாறன் அவர்களும் வாதாடினார்கள் அந்த கட்டத்தில். ஆனால் எந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் சொன்னார்களோ அப்போ வந்து நான் சொன்ன பத்திரிகையாளர்களை சிறையில் அடைப்பதற்கு பொட்டாஸ் ஒரு செக்ஷன் போட்டிருந்தாங்க, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் மிக கடுமையாக அந்த பிரிவை ஆட்சேபித்தேன். அரசாங்கத்துக்கு எதிராக செய்தி வெளியிட்டால் பத்திரிகையாளர்களை பிரஸ்மென் கைது செய்து ஜாமீன் இல்லாமலே 1 வருஷம் அடைக்கலாம், 2 வருஷம் அடைக்கலாம் மாதிரி, என்னை அடைச்ச மாதிரி. அப்பொழுது என்னுடைய எல்லாத்தையும் எடுத்த மற்றதெல்லாம் அவங்க ஏத்துக்கிடல, இந்த பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட இந்த பிரிவை மாத்திரம் வாஜ்பாய் அவர்கள் அதை நீக்கிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வைகோ எடுத்துக்கொண்ட முயற்சியால்
பொடா சட்டத்தில் பத்திரிகையாளர்கள் விடுவிக்கப்பட்டனர், கைது செய்யப்படாமல் என்று. ஆக பத்திரிகை சுதந்திரத்துக்காக பாடுபடுகிறவன், பத்திரிகையாளர்கள் யாருக்காவது ஒரு சிறு தொல்லை என்றாலும் நான் அதற்காக போராடுகிறவன். இந்த அரசு ஒரு அடக்குமுறையை மத்திய அரசுக்கு குற்றவாளி புரிகிற அரசாக இருக்கிறது. இங்க ஒரு கவர்னர் வந்து அவர் மத்திய சர்க்காருடைய ஏஜெண்டா பணியாற்றுகிறார். ஏழு பேரை விடுதலை செய்யணும்னு சொல்லி முதல்ல 26 பேர் தூக்கு தண்டனையை எடுத்து போய் நெடுமாறன் தலைமையில் போராடி அதுல 19 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். மீதமுள்ளவர்களில் நளினிக்கு திமுக ஆட்சி காலத்திலேயே மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கான பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆளுநரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அது தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. மற்ற 3 பேருக்கும் பேரறிவாளர் சாந்தன் முருகனுக்கு செப்டம்பர் 9 தூக்குன்னு சொன்ன காலகட்டத்தில் நான் ஜெயில போய் 3 பேரையும் தனித்தனியா அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கைகளை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுத நீங்க கவலைப்படாங்க. அன்று மாலைதான் நான் வந்து காஞ்சிபுரத்துல நடத்துற மனித சங்கிலியில செங்கொடி என் பக்கத்தில் நின்றாள். நான் மேடையில போய் கண்ணீர் விட்டு பேசினேன். இந்த 3 பேர் உயிரை காப்பாற்ற முடியாது போய்விடுமோ? நிரபராதிகள், ராஜீவ்காந்தி படுகொலைக்கு துளியும் தொடர்பில்லாதவர்கள், வாழ்க்கையை நரக வேதனை அனுபவித்து விட்டார்கள், இவர்களுக்கு விமோசனமே கிடையாதா? அந்த 3 பேரை தூக்கு தொங்க விடப்படுகிறார்களா என்ற போது அன்னைக்கு ராத்திரி செங்குடி போய் அண்ணன் வைகோவே கண்ணீர் விட்டு சொல்றாரு காப்பாற்ற முடியாதோன்னு 3வது ஆள் தீக்குளிச்சு இறந்துட்டாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? தீக்குளிச்சதுக்காக வருத்தம், ஆனா எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குடியரசுத் தலைவர்கிட்ட போட்டோம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் திரும்ப திரும்ப எனக்கு அதிகாரம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு என்று சொன்னார்கள். நான் வந்து சட்டப்படிதான் நான் சொன்னேன், அந்த 161வது பிரிவு இருக்கு, அதன்படி நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஆளுநருக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, அதை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் வந்து குறிப்பிட்டு சொன்னோம். ஆனா என்ன ஆயிற்று என்று சொன்னால், அந்த கட்டத்தில் தூக்கு உறுதியாக்கப்படும் என்ற நிலையில் சென்னை பெஞ்சில் உலக புகழ் பெற்ற வழக்கறிஞர் ராம் ஜத்துலானி வரவே முடியாது, எனக்கு வேற கேஸ் இருக்கிறார். 10-12 கோடி தமிழர்கள் சார்பாக கேட்கிற உங்கள் உயிர் நண்பன் கேட்கிறேன்னு நான் சொல்ல போய் தான் வந்தாரு. வந்து ஸ்டே வாங்கினோம். நான் எந்திரிச்சு அவங்க தனி கொட்டடியில் அடைச்சிருக்காங்க, அவங்க சுதந்திரமா உலக விடணும்னு நான் எந்திரிச்சு வாதாடினேன். ஜஸ்டிஸ் நாகப்பன் அவர் வந்து அதை ஏத்துக்கிட்டு எல்லாரும் வெளியிடணும்னாரு. இதுக்கு பிறகு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் கொண்டு போனாங்க. இங்க நடந்த தமிழ்நாட்டில் கோர்ட் வளாகத்திலே அமைதி கெடும்னு சொல்லி 28 வாய்தாவுக்கு நானும் சட்டத்துறை செயலாளர் தேவதாசும் போயிருக்கிறோம். ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ராம்ஜத் புலாரி வந்தாரு. அவருக்கு நாங்க வந்து கட்டணம் செலுத்தணும், பின்னாடி கட்டணம் வேணான்ட்டாரு. கடைசியில வேண்டாம், நீ எதுக்கு செலவழிக்கிறேன்? அவருடைய வாதங்களாலதான் தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் அமர்வு 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது. தூக்கு கயிறை அறுப்பதற்கு காரணமாக இருந்தவன் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ. சரி, உடனடியாக மறுநாள் காலையில் எனக்கு சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு. ஜெயலலிதா அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நளினிக்கு பரோல் கொடுக்க கூடாது, இது பல பேருக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வக்கீல விட்டு சொல்ல சொன்ன அதே ஜெயலலிதா விமான நிலையத்தில் எனக்கு வரவேற்பன்றவுடன் இவனுக்கு இந்த பேர் வந்துருமோ? 3 பேர் தூக்க ரத்து பண்ணவன் சட்டசபை அமைச்சரவையை கூட்டி 7 பேரையுமே விடுதலை பண்ணணும் போட்டாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. மத்திய சர்க்கார் எதிர்ப்பு காட்டுச்சு, அந்த காங்கிரஸ் அரசு எதிர்ப்பு காட்டுச்சு, இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இன்றைக்கு வரைக்கும் எதிர்ப்பு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரஞ்சன் கோகாய் தலைமை நீதிபதி போன செப்டம்பர் 6 7 பேரை விடுதலை செய்யலாம், தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது சொல்லிட்டாரு. மொத்த எல்லா வழக்குகளையும் மத்திய சர்க்கார் போட்ட வழக்கை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாரு. 3 நாள்ல தமிழ்நாடு சட்டசபை அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து கவர்னருக்கு அனுப்பி வச்சாங்க, பன்வாரிலால் புரோஹித்துக்கு. நான் கேட்கிறேன், கவர்னரை ஏன் விடுதலை செய்யல? உங்களுக்கு யார் சொன்னது? மத்திய சர்க்கார் தானே சொன்னது. நீங்க மத்திய சர்க்காருக்கு புரோக்கர் ஏஜென்டா தானே இருக்கிறீங்க. என்ன நடந்த, நீங்க பத்திரிகையாளர் கவர்னமா தேக்கணும்? உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர்
மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறது என்று வந்திருக்கேன். இப்ப என்னுடைய ஒரே கேள்வி, இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல, கவர்னர் நேரடியா மத்திய சர்க்காருக்கு அனுப்பினாரா இந்த ஏழு பேர் விடுதலை குறித்து? அப்படி அனுப்பியிருந்தா மரபு விதிகள் எல்லாவற்றுக்கும் மீறி ஒரு சர்வாதிகாரியாக இந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் செயல்பட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் இருக்க தகுதியற்றவர், he should get out. இந்த ஆளுநருடைய மாளிகையை விட்டு வெளியேறணும். அண்ணு முற்றுகை போராட்டம் போட்டோம். இப்ப தமிழ்நாடு அரசை கேட்கிறேன், கவர்னர் அனுப்புற, கவர்னர் எங்களுக்கு அனுப்புனாரு, நாங்க மத்திய சர்க்காருக்கு கேட்டோம்னா அதை விட அயோக்கிய தர எதுவும் கிடையாது. கவர்னர் திருப்பி அனுப்புனா பழையபடி தீர்மானம் போட்டா திரும்ப அவர் வந்து வச்சுக்கிறதா, பெண்டிங்ல ரத்து பண்ண முடியாது. இதுதான் அரசியல் சட்டம். நீங்க அனுப்பி இருந்தா ஏழு பேரை விடுதலை செய்யவா வேண்டாமான்னு மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அரசை நீங்கள் கேட்டிருந்தால், இந்த ஏழு பேருக்கு செய்த துரோகம் மட்டுமல்ல, மாநில அதிகாரத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு நீங்கள் எப்படி கேட்கலாம்? பதில் சொல்ல வேண்டியது ஒண்ணு, மத்திய சர்க்காருடைய உளவு உள்துறை அலாக்காவுக்கு இந்த ஏழு பேர் விடுதலை சிறந்தமா போன கோப்பு கவர்னர் நேரடியா அனுப்புறதா அல்லது தமிழ்நாடு அரசு அனுப்புறதா? இதை கேட்டுத்தான் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தணும். திமுக உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் உணர்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டோம். நான் கடுமையான முழக்கங்கள் எழுப்பி கவர்னரை கடுமையா அட்டாக் பண்ணியிருக்கிறேன். மூன்று பேரின் தூக்கு கயிற்றை அறுத்தறிந்த முழு முதல் காரணம் மறுமலர்ச்சி திமுக. தன் சக்திக்கு மீறி அந்த காலகட்டத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்கள் கட்சி பணத்தை செலவழிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் தான் பீஸ் வேணான்ட்டாராமே, இவரே கொடுத்தாரு சொன்னாங்க. அவர் வாங்குற பீஸ் எவ்வளவு இருக்கும்? நான் டோக்கனா தான் கொடுத்தேன், அதையும் பின்னாடி கடைசி 10 வாய்தாவுக்கு வேண்டாப்பா நீ எது கஷ்டப்படுறாரு. மூணு பேர் தூக்கு கயிறு அறுத்தது மட்டுமில்ல, இந்த ஏழு பேர் விடுதலைக்காக ஆளுநரை கண்டிச்சு எங்களை போல போராட்டம் யாரும் நடத்தினது இல்லை. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உணர்வாளர்களை அழைத்தேன். இந்த மனித சங்கிலிக்கு அறிக்கை விட்டுட்டு ஒவ்வொரு ஆபீஸா போயிட்டாங்களே, அவங்க யாரும் வரல. என்ன காரணம்? திமுகவே வந்தது. நாங்க ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு ஆளுநர் மேல அட்டாக் பண்ணி, ஆளுநர் மேல அட்டாக் பண்ணினா பிசிக்கலா இல்ல, கடுமையா குற்றச்சாட்டு வச்சு இவ்வளவு பெரிய போராட்டத்தை கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு கைதானவன் அன்னைக்கே வரல. இப்பொழுது அவங்க அவங்க உரிமை மனித செங்கிலி. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. நாங்க இன்னாரு அங்கிறதுக்காக இல்ல, தமிழன்னா அவன் ஈழத்தமிழன் என் சகோதரர் தான், இங்குள்ள தமிழன் என் சகோதரர் தான். அவர்களை காப்பாற்ற நாங்க போராடுவோம், அதுக்காக போராட்டங்களை நாங்க நடத்துவோம். ஆகவே இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கூடாது கேட்டாங்க, எங்க நிலைமையை சொல்லிட்டோம். அது அவங்க நடத்துறாங்க, அவங்க ஜனநாயக உரிமை. நாங்கள் அழைத்து எல்லாரும் வந்து ஆயிரக்கணக்கில் வந்தபோது கூட அதை உதாசீனம் செய்தவர்கள் நடத்துகின்ற இடத்துல நாங்கள் கலந்துக்கிட மாட்டோம். We'll be right back.